நம்ம நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், என்னென்னா வந்து மதுரை டிவிஷன் பெஞ்ச் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தை நான் வந்து அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லும்போது ஒன்று ஃபேஸ் சொல்லியிருந்தோம். என்னென்னா வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து அதாவது கெஸ்ட் லெக்சர்ஸாக இருக்கிறவங்க அவங்க வந்து நான் பர்மனெண்ட்டாக எனக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வேணும், ஏன்னா இவ்வளோ வருஷம் நான் என்னோடய சர்வீஸை ரெண்டர் பண்ணியிருக்கேங்கிறத கோர்ட்டில் கேஸாக ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இவங்க ரெண்டு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஒன்று வந்து ஜிஓ நம்பர் 247, ரெண்டாவது ஜிஓ நம்பர் 56. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலேயும் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணாங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதில் இது ஜிஓ நம்பர் 247, இதில் வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு பிரதான விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த அரசாணையை வந்து 8/11/2022 அதாவது கடந்த வருடமே இதுக்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது தான் சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் கீழே நேற்று வீடியோ போடும்போது நாங்கள் அந்த லாஸ்ட் வீடியோ நாங்கள் போடும்போதே சொல்லியிருந்தோம், இதில் அஞ்சாவது படிக்கப்பட்டது அதாவது ஜிஓ 56 இதை பற்றி நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இப்போ லாஸ்ட் வீடியோவில். அதில் உள்ள உள்ள இன்ஃபர்மேஷன் தான் இதில் இருக்குது. ஸோ இதில் ஐந்தாவதாக படிக்கப்பட்டது தான் வந்து அந்த ஜிஓ 56 அப்படிங்கிறது. இதில் என்னென்னா ப்ரெஸ்கிரைப் ஃபார்வர்ட் சர்டன் கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் படி ரெகுலரைசேஷன் அந்த கெஸ்ட் லெக்சர் சர்வீஸை வந்து ரெகுலர் பண்ணுறோம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ மொத்தம் அப்ரூவ் ஆனது அதாவது அந்த 2017-18, 2018-19 இந்த ரெண்டு காலகட்டத்திலையும் பர்மனெண்ட் ஃபேக்கல்ட்டிக்கு அதாவது கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து இவங்களெல்லாம் பர்மனெண்ட் பண்ணலாம், இவங்கள ரெகுலரைஸ் பண்ணலாம் இவங்களோட சர்வீஸை அப்படின்னு சொல்லிட்டு 1146 பேர் வேகன்சிக்கு வந்து 2017-18, 2018-19 இந்த காலகட்டத்தில் காலி பணியிடமாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு வந்து 1146 பேர் ரெக்ரூட் பண்ணுறதான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்களோட சர்வீஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து ஆறாவது படிக்கப்பட்ட ஆணையில் அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா SLP இவங்க 2016 சொன்னதுபடி ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது போல் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் இனிமேல் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டோம். அது வந்து எப்படின்னா 10A1 அப்படிங்கிற ஒரு அப்பாயிண்டிங்ஸ் மூலமாக. ஸோ இவங்கள வந்து பார்ட்டிசிபேட் ஜென்ரல் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அது TNPSC மூலமாகவோ இல்லைன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் ஸ்பெஷலி இண்டிகேட் பண்ணி 10A1 அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா அப்பாயிண்டிஸ் வந்து கிராண்டட் அவங்க பெனிஃபிட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் ஏஜ் வந்து அவங்களோட வெயிட்டேஜ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஏற்கனவே இது நடந்தது தான், ரெகுலரைசேஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படிங்கிறது நடந்தது தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவ்யூ மீட்டிங் நடந்துச்சு, இந்த ரெவ்யூ மீட்டிங்கில் தான் வந்து இதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜிஓ 56 பற்றி இது மேலே ஐந்தாவது படிக்கப்பட்டதுன்னு சொன்னது வந்து அந்த அஞ்சாவது நம்பரில் இருக்கிற ஜிஓ நம்பர் 56 ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஜிஓ நம்பர் 56 21/3/2020 வெளியிடப்பட்டது. ஸோ இது வந்து ஸ்பெஷலைசேஷனாகவே தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சர்வீஸ் ரெகுலரைசேஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆர்டர்ஸ் இஷ்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2020 வந்து அப்போதைய மினிஸ்டர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அசம்பிளியில் சொன்னது என்னென்னா, ஸோ லாங் பீரியட் ஆஃப் சர்வீஸ் வந்து 2018-19 காலகட்டத்தில் அவங்க வந்து அந்த வருஷத்தில் சொன்னது ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் ஒர்க் பண்ணுறது கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் ரெக்ரூட்மெண்ட் டைரக்ட் TRP மூலமாக. அது எந்த போஸ்ட்டுக்குன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு, யார் யாரெல்லாம் யூஜிசி குவாலிஃபிகேஷனில் இருக்கிற தகுதிகள் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு சக்ஸஸ் அந்த டெஸ்ட்டை யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து நாங்கள் ரெகுலரைஸ் பண்ணுவோம் அவங்களோட சர்வீஸை, அதை ரெகுலர் போஸ்ட்டாக நாங்கள் மாற்றிடுவோம் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து மொத்தமாக அவங்க யூஜிசி குவாலிஃபிகேஷனோடு இருக்கிற இந்த காலி பணியிடங்கள் உதவி பேராசிரியர் காணி பணியிடங்கள் மொத்தம் 1146 காலி பணியிடங்கள் இருக்கிற 2017-18, 2018-19 ஸோ மொத்தம் இந்த 1146 பேர் வந்து ரெகுலரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை ரெண்டு ஃபேஸாகவும் பண்ணலான்ட்ருந்தாங்க. ஸோ ரெண்டு ஃபேஸ்னால் இரண்டு கட்டமாக அதை வந்து ஆக்டோரில் ஒரு கேர்ஃபுல் எக்ஸாமின் பண்ணி டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் கவர்மெண்ட் இதை டிசைட் பண்ணி ரெகுலரைஸ் இவங்களோட சர்வீஸை பண்ணணும்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் கெஸ்ட் லெக்சர்ஸ் இவங்க எல்லாத்தையும் முதல்ல அதுக்கு சர்டைன் ரூல்ஸ் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அது அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆனரபிள் மினிஸ்டர் அது வந்து சில கண்டிஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அது முதல் கண்டிஷன் என்னென்னா ஒரிஜினல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து ப்ராசஸ் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் அவங்க வந்து அந்த நார்ம்ஸில் ஓப்பன் காம்படிஷன் ப்ராசஸில் தான் அது இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா செலெக்ஷன் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து அவங்க ரெகுலரைஸ் பண்ணுவாங்க, ஆனால் அது ரெஸ்ட்ரிக்டட், அது எவ்வளோ பேர் ரெக்ரூட்மெண்ட் போடலான்னா 1146 பேர் தான் வந்து இது மாதிரி ரெக்ரூட் பண்ணலாம், அதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது
அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த 1146 கெஸ்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சிக்கு அப்ரூவ்ட் வந்து இது வந்து எப்படின்னா ரெண்டு ஃபேஸாக பண்ணுறோம். 2017-18 18-19 ரெகுலரைசேஷனாக கெஸ்ட் லெக்சர்ஸ் ரெண்டு ஃபேஸாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக, இந்த ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணுறதுக்காக அசஸிங் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டை வந்து அந்த ஸ்க்ரூட்டினைஸ், அவங்களோட அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறோம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம், ப்ரிப்பேரிங் ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறோம். ஸோ கமிட்டி வந்து அதில் என்ன சொல்கிறதோ அந்த ஃபாலோயிங் மெம்பர்ஸ், ஸோ டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சென்னை இவங்க ஒரு மெம்பர் ஆகும், ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இவங்க ஒரு மெம்பர் ஆகும், த ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் பிஎன்டி இவங்க வந்து ஒரு மெம்பர் ஆகும், த ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஃபினான்ஸ் இவங்க ஒரு மெம்பர், த ரீஜினல் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இவங்க ஒரு மொத்தம் 5 மெம்பர்ஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் அவங்கள ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ரொஃபஸர்ஸை வந்து பேசிஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கான்டம்ப்ளேட்டட், ஏற்கனவே வந்து ஜியோ நம்பர் 412 ஹையர் எஜுகேஷன் 4/12/2009 மற்றும் 32 ஜியோன்னு சொல்லி 8/3/2013 இது கவர்மெண்ட் லெட்டர் இந்த மென்ஷன் பண்ணதில், இதில் 27/6/2012 இந்த அலாட்டிங் மார்க் வந்து ஸ்டிபுலேட்டர் அது மாதிரி தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இது மட்டும் இல்லாமல் ஒரு சஃபிஷியன்ட் எக்ஸ்பர்ட்டை வச்சு கவர்மெண்ட் காலேஜில் இன்டர்வியூ அவங்களுக்கு வந்து பேனல் ஒன்று ஃபெசிலிட்டேட் பண்ணி செலெக்ஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் அதை வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அவங்கள ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனல் இன்டர்வியூ பேனல் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹயர் எஜுகேஷன் இது ஃபெசிலிட்டேட் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் அடிக்யூட் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டை தமிழ்நாடு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இதுலேருந்து டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இதுலேயும் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனில் இதெல்லாம் இந்த மொத்த லிஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணி மொத்தம் இந்த குவாலிஃபைடு லிஸ்ட்டில் இருக்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் லிஸ்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் லெக்சர்ஸ் ஆஸ் பர் யூனிவர்சிட்டி நாம்ஸில் யூனிவர்சிட்டி குவாலிஃபிகேஷனில் இருக்கிற நாம்ஸில் கண்டக்ட் பண்ணி கெஸ்ட் லெக்சர்ஸை வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் கண்டிஷன் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. கெஸ்ட் லெக்சர்ஸ் இது மாதிரி ரெகுலரைஸ் பண்ணுறதுல ரெக்ரூட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பர்ட் மேனராக இருக்கணும். ஆஃப்டர் வந்து இதோட டியூ டு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனாக இருக்கட்டும், அந்த இஷ்யூடு டைம் டு டைம் பை த ஆத்தரைஸ்ட் செலெக்ஷன் கமிட்டியை வந்து கரெக்டாக வந்து இவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்டர்வியூ போர்டு வந்து ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து, 2 சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இன்டர்வியூ பேனலில் எப்படி இருக்கணும்னா, யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ஆளும் எக்ஸ்பர்ட்டும், கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து ஒரு 2 எக்ஸ்பர்ட்டும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கவர்மெண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து இப்போ ரெகுலரைஸ் பண்ணும்போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து ஃபுல்ஃபில் த எலிஜிபிலிட்டி கேட்டகரியா, ஸோ ஸ்பெஷல் யூஜிசி குவாலிஃபிகேஷனோட இருக்கிறதுக்கு இது மாதிரியும் சர்வீஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வீசஸ் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவங்க வந்து கமிட்டி சொன்னது மாதிரி இவங்களை ரெகுலரைஸ் பண்ணோன்னா காம்பீட் அத்தாரிட்டி அந்த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து, அதுக்கப்புறம் இனிஷியலாக அப்பாயின்மெண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து அதை நாங்கள் என்டர் பண்ணி, இப்போ இது எப்படின்னா நீங்கள் கெஸ்ட் லெக்சராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களது ரெகுலரைஸ் பண்ணதுக்கப்புறம், நான் கெஸ்ட் லெக்சராக வந்து 10 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அந்த சர்வீஸ்லேருந்து கொடுங்கன்னா அது பண்ண முடியாது, உங்களை ரெகுலரைஸ் பண்ணுறது எந்த தேதியில் இருக்கும் அந்த தேதியிலேருந்து தான் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. மினிமம் வந்து ஒரு சர்வீஸ் எத்தனை வருஷம் நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னா 5 வருடம், 5 இயர்ஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து அவங்களை கன்சிடர் பண்ணுவோம். இதுதான் எசென்ஷியல் ரெகுலரைசேஷனுக்குன்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், சர்வீசஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கெஸ்ட் லெக்சர்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் மட்டுமே இருக்கிறத மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கோம். அது மாதிரி வந்து அது எந்த தேதிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 30/9/2019 இந்த தேதி வரை, இதுக்கு முன்னாடி இதில் வந்து நீங்கள் கால்குலேஷன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் குவாலிஃபிகேஷன் 5 வருடம், அதாவது 5 வருடம்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 66-65 மாதங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இது 5 வருடங்களாக கணக்கு பண்ணப்படும். ஏன்னா மாதங்கள் கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 11 மாதங்கள்னால் சொல்லிக்கலாம், 2016-15 பார்த்திங்கன்னா 15 முன்னாடிலாம் 10 மாதங்கள் தான் சேலரி. ஸோ அப்படி வந்து ஒரு 5 வருடங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6 வருஷம் வேலை பார்த்தா தான் மட்டும்தான் இந்த மாதங்களை கணக்கு பண்ண முடியும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் என்ன நீங்கள் வந்து அப்டைன் பண்ணுறீங்களோ அந்த ஒவ்வொருத்தங்களுக்கும், ஸோ அதில் வந்து எம்ஃபசிங் சீனியாரிட்டியோ நம்பர் ஆஃப் இயர் சர்வீஸு இந்த அதர்வைஸ் அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அசஸ்மெண்ட் வந்து மேட் பை கமிட்டி என்ன சொல்கிறாங்களோ, ஸோ அதை வந்து ஸ்பெஷல் டெஸ்ட் மென்ஷன் பண்ண அனௌன்ஸ்மெண்ட்டில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம், அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான கன்செஷன் கொடுத்து எப்படி நாங்கள் அதில் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுப்போங்கிறத அதில் சொல்லிடுவோம். அது மாதிரி ஃபிக்சேஷன் ஆஃப் சீனியாரிட்டி கெஸ்ட் லெக்சர்ஸ் இதை வந்து டிசைட் பண்ணுறது வந்து ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். உங்களுக்கு சீனியாரிட்டி கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு எது சீனியாரிட்டி அப்படிங்கிற ஃபிக்சேஷனை வந்து நாங்கள் தான் சொல்லுவோம் அப்படிங்கிறத ப்ரையராக அவங்க அப்ரூவலில் அதை வந்து பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் தான் அதை முடிவு பண்ணோம், அதை நாங்கள் முடிவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் இதில் வந்து செலெக்ஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும்
அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்படி நடந்தது தான் இந்த ஜிஓ நம்பர் 56. இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது ஒரு லெங்தி ப்ராசஸ், இதை செப்பரேட்டாக நான் ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதுதான் இது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ, இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், ஸோ மொத்தமாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, அது மாதிரிலாம் அதெல்லாம் வந்து எந்த பேசிஸில் எடுப்பாங்கன்னு அதையும் டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் அதையும் பாருங்கள். அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் ஆர்ட்ஸ் கமிட்டி ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தளவு இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே நான் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் நீங்கள் அதை பார்க்கலைன்னா நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல். ஏன் நாங்கள் இதை ரெகுலராக நாங்கள் சொல்கிறோன்னா, இது எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால அதிக வியூஸ் கிடையாது, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக இதில் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு, எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களோட சப்போர்ட் மூலமாக தான் என்ன நாங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கிறோன்னு சொல்கிறோம். கமெண்ட்லேயும் நிறைய பேர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இது இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறோங்கிறது நான் இதுலேயே சொல்லிட்டோம். ஜியோ நம்பர் 247 தான் பார்த்தோம், இதுக்கப்புறம் இருக்கிற இதோட சேர்த்து அதே நாளில் வந்து இரண்டு ஜியோ இன்னும் இருக்குது, அந்த ரெண்டு ஜியோவையும் நாங்கள் டெஃபினட்டாக வீடியோவாக போடுறோம், மறக்காமல் அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சிஎஸ் முன் கார்த்திகேயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.